நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின் எல்லாருமே தம் பச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, விஜய் அக்ஷயாவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டாலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கும். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பொதுவாகவே ஒரு ஷோ சக்சஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் விஜய் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க செலிபிரிட்டி எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சிருக்காங்க, அவங்க கேட்குற கேள்விகளாக இருக்கட்டும், அதுக்கு அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்க. இதுவே ஒரு சிங்கிங் ஷோவாக இருக்கட்டும், இல்லை டான்ஸ் ஷோவாக இருக்கட்டும், இல்லைனா காமெடி ஷோவாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே கலாய் வாங்குற பர்சனாக இருக்கணுங்க. பொதுவாகவே ஆங்கராக இருக்கிறவங்க இது வரைக்கும் எந்த இடங்களையும் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. ஒருவேளை அது ஒன் ஆஃப் த ரூலாக இருக்கலாம் போல இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, எவ்வளோ ஹர்ட் ஆனாலும் சரி, அதை வெளிக்காட்டாமல் சிரிச்சுக்கிட்டே அந்த ஷோ சூப்பராகவே ஆங்கர் பண்ணுவாங்க. அப்படி ரொம்ப அழகான ஒரு ஆங்கரா இப்போ வரைக்கும் வளம் வந்துட்டு இருக்காங்க விஜய் அக்ஷயா. ஸோ இவங்களை ஆங்கரை நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ ஒரு ஆக்ட்ரஸாகவும் தெரியும். இவங்க யாரு, இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, இவங்களுடைய லவ் மேரேஜ், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். விஜய் அக்ஷயான்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரோஜா சீரியல் நியூ ஆனன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க ஒரு பக்கா தமிழ் பொண்ணு. எப்போ எங்கே பிறந்திருக்காங்கன்னா February 18, 1994 கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க. இவங்க அவங்களுடைய ஸ்கூலிங்கை ஒரு பிரைவேட் ஸ்கூலில் தான் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்டி காலேஜ் கோயம்புத்தூர்ல இவங்க அவங்களுடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. பிஏ லிட்டரேச்சர் முடிச்சிருக்காங்க, அதை தொடர்ந்து மாஸ்டர் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அந்த மாஸ்டர் டிகிரியை பண்றதுக்காக தான் இவங்க சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னையில இருக்க விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல இவங்க எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே இவங்க ஒரு பிரசன்டரா இருக்காங்க. அதாவது ஸ்கூல் ஆனுவல் டே அப்படின்னு வந்தாலே இவங்களுடைய ப்ரோக்ராம் இல்லாம இருக்காதாங்க. இவங்க கோயம்புத்தூர்ல ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியில தான் பிறந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்கன்னு சொல்றதை விட இஷ்டப்பட்டு தான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. இவங்களோட இந்த ஸ்டார்டிங் கேரியர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிளா இருந்ததாங்க. அதுவும் இவங்க காலேஜ் படிக்கும் போதே இன்டர்ன்ஷிப்காக சன் நெட்வொர்க்கு வந்திருக்காங்க. இன்டர்ன்ஷிப்ல இருக்கும் போதே நிறைய விஷயங்களை இவங்க லேர்ன் பண்ணிருக்காங்களாம். நிறைய பேர் இவங்க விஜயவா தான் அவங்களோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனா விஜயவா இவங்க அவங்களோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்டிங்ல இன்டர்ன், அதுக்கப்புறம் ட்ரைனி, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர், ஃபைனலா ப்ரொடியூசர் ஆனதுக்கு அப்புறம் இது என்னடா வேலை, ச்சே வேலையே வேணாம், நமக்கு விட்டு போயிடுவோம், வேற ஏதாவது ஜாப் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு இவங்க வேலையை ரிசைன் பண்ணிருக்காங்க. பொதுவாகவே நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் கண்டிப்பா ஏதாவது ஒரு டைம்லயாச்சும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த உணர்ந்திருப்போம். என்னன்னா ஒரு விஷயம் வேணாம்னு விட்டு போவோம், ஆனா அந்த விஷயம் திரும்பவும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் இவங்க இந்த வேலை வேணாம், சன் நெட்வொர்க் வேணாம்னு விட்டு போனாங்க. அங்க இருந்தே இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல கால் வந்திருக்கு, அதுவும் விஜய்க்காக வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இவங்களும் சரி ஓகே, வந்த ஆஃபரை எதுக்காக விடணும்ட்டு போயிருக்காங்க. அங்க போனா இவங்களுடைய சீனியர்ஸ் எல்லாம் இவங்களை ரொம்பவே கலாச்சாங்களாம், நிறைய திட்டலாம் வாங்கினாங்களாம். இதெல்லாம் எதுக்கு ஆங்கரா வர, உனக்கு எல்லாம் பேச தெரியுமா, போ போ வேலை விட்டு போ அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணாங்களாம். இந்த மாதிரி சுத்தி நெகட்டிவான ஒரு வைப் இருக்கும் போதுதான் சரி நம்மளால முடியும்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணிருக்காங்க. அப்படி ஃபர்ஸ்ட் வணக்கம் தமிழா இவங்க ஷோ ஆங்கர் பண்ணலங்க. சன் மியூசிக்ல தான் இருந்தாங்க. ஹிட்லிஸ்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் காலை வணக்கம் ஷோவா இருக்கட்டும், அதை தொடர்ந்து சன் டிவில இவங்க வணக்கம் தமிழா ஷோவா ஆங்கர் பண்ணிட்டு வராங்க. இப்படி இவங்களுடைய கெரியர் ஒரு விஜே ப்ரொடியூசரா இருந்தாங்க, இப்போ ஒரு ஆக்ட்ரஸாவே மாறிட்டாங்க. அதுவும் சன் டிவில ரோஜான்ற சீரியல்ல அனுன்ற வில்லி கேரக்டர் பண்ணிருக்காங்க. இவங்க ஆக்டிங் வந்தது புதுசு தாங்க, ஆனா வந்த புதுசுலயே பெஸ்ட் வில்லி 2021 அப்படின்ற ஒரு அவார்டும் வாங்கியிருக்காங்க. கோவை வண்டர் உமன் 2020 விஜய்க்கான அவார்டு வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையான்ற கேள்வி பல பேருக்கும் இருக்கும். இவங்களுக்கு 2020 மேரேஜ் ஆயிருக்கு, ஒரு லவ் மேரேஜ் தாங்க. இவங்க ரெண்டு பேரும் பல வருஷமா காதலிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களோட மேரேஜ் ரொம்ப ரொம்ப கோலாகலமா நடந்தது. அப்பவே அந்த போட்டோஸ் எல்லாமே சோசியல் மீடியால ரொம்ப ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆச்சு. இவங்களுடைய கணவர் நேம் நித்யானந்தன் மணிசேகரன். இவங்க எப்பெல்லாம் டவுன் ஆகுறாங்களோ அந்த நேரத்துல பாத்துக்கலாம் இஷ்யூ அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமாங்க, அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்பவே பிரிஸ்கா போவாங்களாம். ஆரம்பத்துல மீடியா அப்படின்னும் போது இவங்களுக்கும் பயமா தான் இருந்ததாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த துறையில இருந்தாலும் எல்லாத்துலயும் பிரச்சனை வரதான் செய்யும். நம்ம எப்படி இருக்கும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, அதுக்கேத்த மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கணும், இப்படி போனா மட்டும்தான் நம்ம எல்லா இடத்துலயுமே ஓவர் கம் பண்ணி வர முடியும். அதனால யாரும் பயப்படாதீங்க, தைரியமா என்ன பண்ணணும் நினைக்கிறீங்களோ பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில அனுவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சுங்க. உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.